ஸ்டோரி டைம் வந்தாச்சு இன்னைக்கு நம்ம மான் குட்டி கதை கேட்க போறோம் ஒரு ஊர்ல ரெண்டு மான் குட்டிங்க இருந்தான் அது ரொம்ப அழகா இருக்கும் செய்ய ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மேலே அவ்வளோ பாசமா இருப்பாங்க சரியா அப்படியே ஜாலியாக காட்டில் சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு இருந்தாங்களா அப்போ பார்த்தா மழை பெஞ்சிச்சு ஐய் ஜாலி மழை பெஞ்சிச்சின்னு விளையாடிட்டே இருக்கும்போது பார்த்தா சூரியன் வந்துச்சு மழை நின்று போச்சா ரெண்டு பேரும் மூஞ்சி மூஞ்சி பார்க்குறாங்க என்னடா அது மழை நின்று போச்சு நம்ம எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களா அப்போ சூரியன் உங்களை பார்த்து சிரிக்குதா சிரித்த மான் மான்குட்டி ஒன்று கேட்குது ஏன் எங்களை பார்த்து சிரிக்கிறீங்க அப்போ மழை வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சா சொல்லி நான் தான் வந்துட்டேன்ல அப்புறம் எப்படி மழை அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் சொல்லுது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்போ வந்து சூரியன் உங்களை பற்றி விசாரிக்குதாமா நீங்கள் யார் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க ப்ளக் கேட்குதா அப்போ மான் குட்டிங்க சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம் எங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுது சொன்னோன்னே அப்படியே பேசிட்டே இருக்கும்போது சூரியன் கேட்குது நீங்கள் ரெண்டு பேரில் யார் ரொம்ப டேலண்ட்டடுன்னு நான் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது சொன்னோன்னே இவங்க யோசிக்கிறாங்க சரி தெரியல நாங்க பேருமே ஒரே மாதிரி தானே இருக்கோம் வந்துட்டு ஒரு காம்படிஷன் இருக்குது நீங்க ரெண்டு பேரும் வேகமா ஓடணும் யார் அந்த மரத்தை ஃபர்ஸ்ட் தொடுறீங்களோ தான் டேலண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வைக்குது உடனே ரெண்டு பேரும் பார்க்குறாங்க வேகமா ஓடுறாங்க ஓடின உன்ன மரத்துக்கிட்ட போய் அப்படின்னு நின்னுக்குறாங்க தோட்டவே மாட்டேங்கிறாங்க மரத்தை சூரியனும் ரொம்ப நேரம் பார்க்குது என்னப்பா இவங்க தோட்டவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ட்டு கடைசி கிடச்சி ஏன்ப்பா ரெண்டு பேரும் தோட மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என் ஃப்ரெண்டு நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான்குட்டி சொல்லிட்டு இன்னொரு மான்குட்டி சொல்லுங்க இல்ல இல்ல அவனே ஜேக்கிட்டோன்னு நானும் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கு ரொம்ப ச்சே எவ்வளோ பாசமான பசங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமான உடனே அது ஒரு கிஃப்ட் கொடுத்துச்சா என்ன கிப்ட் தெரியுமா நம்ம நம்ம மழை வந்த அப்புறம் பார்ப்போம்ல ரெயின்போ அந்த வானவில்ல தான் சூரியன் கிஃப்டா கொடுத்துச்சான் அதனால ரெண்டு பேரும் பாசமா இருக்கீங்க எப்பவுமே இப்படி இருக்கணும் இதனால தான் இந்த கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் சொல்லுது அவங்க ரெண்டு பேரும் பாசமா இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே என்ன கிஃப்ட் கிடைச்சது ரெயின்போ கிஃப்ட் கிடைச்சது அதனால நம்மளும் நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்ம கூட இருக்கவங்க எல்லாருக்கூடியுமே ரொம்ப பாசமா இருக்கணும் ஓகேவா நாளைக்கு வேற ஸ்டோரி கேட்போம் பாய்